ஃபிஃப்டி பர்சன்டேஜ் லாக்டவுன் மறுபடியும் தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அதே என்ன ஃபிஃப்டி பர்சன்டேஜ் லாக்டவுன் எதற்கெல்லாம் தடை எதற்கெல்லாம் கட்டுப்பாடு நம்ம செய்யக்கூடியது என்ன செய்யக்கூடாதது என்ன எல்லாத்தையும் தெளிவாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ராஜ்மோகன் ரிப்போர்ட் என்றும் பதினாறான நம்ம தமிழ்நாட்டுக்கு பதினாறாவது சட்டமன்ற தேர்தல் டுவெண்ட்டி நடந்து முடிஞ்சிருச்சுங்க ஓவராலாக செவன்ட்டி டூ பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் ஓட்ஸ் பதிவாயிருக்கு நல்ல விஷயம் நிறைய பேர் ஓட்டு போட்டுருக்கிறாங்க தமிழ்நாட்டில் ஆனால் சென்னையில் வெறும் ஃபிஃப்டி நைன் பர்சன்டேஜ் ஓட்ஸ் தாங்க வந்திருக்கு இது ரொம்ப கேவலம் சென்னைடா சென்னைனா கெத்து ஸ்டேட்டஸ் மீம்லாம் போட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது நைன்டீன் சிக்ஸ்டி செவனில் ஒரு எலெக்ஷன் நடந்ததே வாட்ஸ்அப் யூடியூப்பில் இல்லாத காலத்தில் அப்போ பதிவான வாக்குகளை விட குறைவான வாக்கு சதவீதம் தான் இப்போ பதிவாயிருக்குங்க நீங்கள் மறக்காம போட்டிருக்கேன்னு அவ்வளோ விளம்பரம் பண்ணாங்க விழிப்புணர்வு பண்ணாங்க மறக்காமல் சரக போட்டு தூங்கிட்டாங்களான்னு தெரில சென்னையில் அவ்வளோ குறைவான வாக்கு பதிவுங்க எனக்கு ஒரு கான்செப்ட் புரியலை தேர்தல் நடக்குது எல்லோரும் வெளில வந்து ஓட்டு போடுங்கப்பா அப்படின்னு சொன்னால் யாருமே வெளில வரல கொரோனா பரவுது யாருமே வெளியே வராதீங்கப்பானா ஷாப்பிங் மால் அது இதுன்னு எல்லோரும் வெளியே சுற்றிக்கிட்டே இருக்காங்க என்னென்ன புரியலையே நமக்கு இந்த மக்களுடைய மனசை நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியல ஒரு விஷயங்க சிங்கப்பூரில் நீங்கள் உங்களுடைய வாக்குரிமையை நீங்கள் வந்து அந்த ஓட்டிங் போத்தில் போய் போடாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கான எல்லா டேக்ஸ் பெனிஃபிட்டும் கட் செய்யப்படும் கள்ள ஓட்டு போட்டால் நீங்கள் கைது செய்யப்பட்டு கடுமையான நடவடிக்கை எடுப்பாங்க ஓட்டுக்கு காசு கொடுத்தா ஓட்டுக்கு காசு வாங்கினா உங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து சிறையில் தள்ளுவாங்க அளவில் சென்னையை விட கொஞ்சம் பெரிய அளவுங்க அவ்வளோதாங்க சிங்கப்பூர்ன்ற நாடு எலெக்ஷனை இராணுவ கட்டுப்பாட்டோடு நடத்துகிறாங்க இங்கே ஓட்டு போடுறதுக்கே வெளியில் மாட்டேன்றாங்க நம்ப ஆளுங்க நூற்று ஐந்து வயது தாத்தா கவுண்டம்பாளையத்தில் நடந்து வந்து ஓட்டு போட்டு போயிருக்கிறாரு எண்பத்தாறு வயது பாட்டி ஆரப்பாளையத்தில் ஆம்புலன்ஸில் வந்து ஓட்டு போட்டு போயிருக்கிறாங்க அந்த வாக்கு பதிவு மையத்துடைய மேல்கூரை இடிந்து விழுந்து அதில் அடிப்பட்டவங்க முதுக்குள்ள தெருவில் ஃபர்ஸ்ட் எய்டை முடிச்சுட்டு வந்து மறுபடியும் ஓட்டு போட்டு போயிருக்காங்க கோவிட் நைன்டீன் பாசிட்டிவ் பேஷண்ட்ஸை ஆறு மணிக்கு மேலே பிபிஇ கிட்ட போட்டு வந்து எல்லோரும் ஓட்டு போட்டு போயிருக்கிறாங்க நகைச்சிவாக சொல்லுவோமே கீழ்பாக்கம் ஆஸ்பத்திரி மனநிலை பாதிக்கப்பட்ட அந்த மனிதர்கள் மருத்துவத்தில் இருக்கும்போது அதில் எண்பத்தி நான்கு பேர் கீழ்பாக்கத்தில் ஓட்டு போட்டுருக்குறாங்க அடுக்கு மாடி சுகுசுவாசிகள் எத்தனை பேர் நீங்கள் சோம்பேறித்தனமாக தூங்கிட்டீங்க அடுத்த தேர்தல் விடுங்க அடுத்த தலைமுறையை பற்றி ஏதாவது உங்களுக்கு கொஞ்சமாவது ஒரு மனசாட்சின்னு ஏதாவது இருக்கா என்ற கேள்வியை நம்ம பதிவு பண்ணி இப்போ வீடியோக்குள்ளே போவோம் நீங்கள் யாருமே வெளில வரல நிறைய பேர் ரைட்டு இப்போ நீங்கள் வெளியவே வரக்கூடாது அதுக்காக தான் விஷயத்தை பேசுகிறோம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் லாக்டவுன்னா என்ன முதல்ல நம்ம ஊரில் ஒரு ஊரடங்குன்னு ஒன்று அமலில் இருக்குங்க நம்ம ஒத்துக்காட்டியும் கேட்குறதுக்கே சிரிப்பாக இருந்தாலும் அதான் உண்மை நீங்கள் நம்பாட்டியும் அதான் நெசம் தேசிய பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் கீழே ஒரு தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கில் தான் நம்ம இருக்கோம் இது முதல் பாயிண்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது பாயிண்ட்டு இன்க்ரீஸ் ஆஃப் கொரோனா அதாவது கோவிட் நைன்டீன் பாசிட்டிவ் பேஷன்ஸ் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிறாங்க எலெக்ஷனுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு பதிமூணாயிரத்தி சொச்சம் பேர் இதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்களுடைய எண்ணிக்கை தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஒரு நாளைக்கு இருபத்தி ஏழாயிரத்தை தாண்டிடுச்சு இன்னும் அந்த நம்பர் சொல்லணுன்னா இந்தியாவில் ஒரு நாளைக்கு ஒன்றே கால் லட்சம் பேர் பாதிக்கப்படுறாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸை யாராவது ஒருத்த வந்து கொரோனாலாம் ஒன்றுமே பரவாயில்ல அதெல்லாம் வந்து வெளிநாட்டு சதி அப்படின்னா தலைமையில் தட்டி சொல்லுங்கள் நம்பர்ஸ் எல்லாம் உண்மை நான் ஒரு பதினஞ்சு டாக்டர்ஸ் கிட்டே பேசிட்டேன் நிறைய ஸ்மால் டவுன்ஸில் ஹாஸ்பிட்டல்ஸ் வேகமாக ஆகிட்டு வருது ஐசியூ ஃபுல்லாகிடும்னு எல்லாம் பயந்துகிட்டு இருக்கிறாங்க எனவே ஆல்ரெடி ஒரு ஊரடங்கு இருக்குது ரெண்டாவதாக மிக வேகமாக கொரோனா பரவுது மூணாவதாக இவங்க எடுத்த நடவடிக்கையை பற்றி நம்ம பேசணும் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா முப்பத்தெட்டு மாவட்டங்கள் இருக்குங்க தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டங்களினுடைய கலெக்டர்ஸ் சுகாதாரத்துறை அலுவலர்கள்லாம் சேர்ந்து யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்பெஷலாக ஒரு சிஎஸ் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க ஒரு சீஃப் செக்ரட்டரி அவர் தலைமையின் கீழே ஒரு ஸ்பெஷல் டீம்ங்கிறாங்க அவங்க வழிமுறைகள் நெறிமுறைகள் ரெண்டையும் கொடுத்து மாவட்டங்கள் இதை ஃபாலோ பண்ண சொன்னாங்க அது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒழுங்காக நடக்கலை நிறைய கூட்டங்கள் நிறைய விழாக்கள் மாஸ்க் அணியாதது நிறைய தனியார் தொழிற்சாலைகளை சரியாக ஃபாலோ பண்ணாதது தனி மனிதர்களினுடைய ஒழுக்கமின்மையால் கொரோனா இஸ் கீப் ஆன் இன்க்ரீஸிங் ஸோ இந்த நடவடிக்கையில் அவங்க என்ன ரெண்டு விஷயத்தை பேசுகிறாங்க ஒன்று ஆர்டிபிசிஆர் டெஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது ஒரு நாளைக்கு எண்பதாயிரம் டெஸ்ட் எடுக்கிறாங்க இருபத்தி ஏழாயிரம் பேர் பாதிக்கப்படுறாங்கன்னா அதை அப்படியே நீங்கள் டபுள் பண்ணி ட்ரிபிள் பண்ணி எண்பதாயிரம் பேருக்கு ஒரு நாளைக்கு டெஸ்ட் எடுக்கிறாங்க இது அவங்க வந்து விரிவுபடுத்தியிருக்கிறது அடுத்து இவங்க அதிகப்படுத்துறது எதுனா வேக்சினேஷன் ப்ரோக்ராம் நாற்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு தடுப்பூசியை போட்டே ஆகணும் இதற்காக மிக வேகமாக இவங்க வந்து அந்த நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ தான் இந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் லாக்டவுனுக்கு உங்களுக்கு வாட்ஸ்அப் செய்திகளாக கூட வந்திருக்கும் பெரிய மெசேஜா இருக்கும் படிக்க முடிஞ்சிருக்காது அதில் எதெல்லாம் தடை எதெல்லாம் கட்டுப்படுங்கிறத நம்ம துல்லியமாக சொல்லிடுறேன் முதல்ல நான்கு விஷயத்துக்கு தடை கிடையாது நோ முதல் விஷயம் என்னென்னா சர்வதேச விமான போக்குவரத்து இதை எப்படி புரிஞ்சுக்கணும் நியூஸிலாண்டுன்னு ஒரு நாடு இருக்குது ஒரு பெண் தலைவரின் தலைமையில் இயங்கக்கூடிய நாடு கொரோனாவில் உலகத்தில் போராடி முதல்ல கொரோனா ஃப்ரீ ஸ்டேட்டாக மாறி காட்டிய பெருமைக்குரிய முதன்மை நாடு அப்படிப்பட்ட நாடு சொல்லுது நம்ம இந்த வீடியோ பதிவு பண்ணுறதுக்கு ஒரு நாள் முன்னாடி இந்தியாவிலேருந்து வர எல்லா ஃப்ளைட்டையும் கேன்சல் பண்ணியான்னு சொல்லிட்டாங்க இந்தியாவில் கொரோனா அதிகமாக வருது மிகப்பெரிய ஒஸ்ட் ஹிட் அங்கே காத்திருக்கு ஸோ எல்லா இந்தியன் ஃப்ளைட்ஸையும் கேன்சல் பண்ணிட்டாங்க இப்போ இவங்க கொண்டு வர ஃபிஃப்டி பர்சன்டேஜ் லாக்டவுனில் முதல் தடை எதற்குனா மத்திய அரசு தேர்வு பண்ணி வைத்திருக்கிற ஒரு சில சிறப்பு வழித்தடங்களை தவிர்த்து அனைத்து சர்வதேச விமான போக்குவரத்துக்கும் தடை ரெண்டாவது மிக முக்கியமான தடை எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திருவிழாக்கள் மதம் சார்ந்த கூட்டங்கள் அது எல்லாத்துக்குமே தடை இப்போ ஒரு திருவிழா ஒரு மதம் சார்ந்த கூட்டம் என்கிற பொழுது நிறைய பேர் கூடுறாங்க அதன் மூலமாக அந்த சூப்பர் ஸ்ப்ரெட்டர்ஸ் உருவாக்குவாங்க அதாவது ஒருத்தருக்கு நோய் தொற்று ஏற்பட்டு அதனால் அவருக்கு வர பாதிப்பை விட அவர் ஒரு மீடியேட்டராக இருந்து அவர் மூலமாக ஒரு நான்கு பேருக்கு தொற்று ஏற்படுதுன்னு வைங்க அவர் சூப்பர் ஸ்ப்ரெட்டர் இப்படி சூப்பர் ஸ்ப்ரெட்டர்ஸ் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய திருவிழாக்கள் மத கூட்டங்களுக்கு தடை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மூணாவது என்னன்னா கண்டெயின்மெண்ட் ஜோன்ஸ்னு இருக்கு பாருங்க அந்த கண்டெய்ன்மெண்ட் ஜோன்ஸை சுற்றி முதல்ல தளர்வுகளோடு கூடிய ஊரடங்கு இருந்ததுல தளர்வுகள் அற்ற ஊரடங்கு மதுரையில் ஒரு தெருவில் கொரோனா பாசிட்டிவ் அதிகமாக வந்துச்சுன்னா அதை தெருவை பிளாக் பண்ணிடுவாங்க திருச்சியில் ஏதோ ஒரு ஒரு காலனியில் கொரோனா அதிகமாக இருந்ததுனால் அதை வந்து கண்டெய்ன்மெண்ட் ஜோனை டைட் பண்ணிடுவாங்க ஸோ இது இந்த கண்டெய்ன்மெண்ட் சோன்ஸில் நிறைய நம்ம ஏரியாக்களில் பார்த்துருவோம் அதையும் இப்போ வந்து கடுமையாக கொண்டு வராங்க நான்காவது மிக முக்கியமான தடை எதற்குன்னு பார்த்தா கோயம்பேடு போன்ற இடங்களில் இருக்கக்கூடிய சிறு வணிகர்கள் இருக்காங்க பாருங்கள் சிறிய கடைகள் அதற்கு தடை எனக்கு அதுதான் புரியலை ஏன்னா சிறு வணிகர்கள் செய்யக்கூடிய வியாபாரத்தில் நாலு பேர் அஞ்சு பேர் கடைக்கு வந்து வியாபாரம் பண்ணிட்டு போகிறீங்க அதுக்கு தடை அப்போ ஷாப்பிங் மாலு பெரிய பல்லாயிரம் கோடி டர்ன் ஓர்ட் பண்ணுற அந்த மிகப்பெரிய கார்பரேட்டுக்கெல்லாம் தடையாக இருக்கான்னா அதுக்கு பதில் இல்லை ஸோ மிக முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நான்கு தடைகள் என்னென்னா உங்களுக்கு சர்வதேச விமான போக்குவரத்து கிடையாது கண்டெயின்மெண்ட் ஜோன்ஸில் இனிமேல் தளர்வுகள் கிடையாது உங்களுக்கு வந்து மதம் சார்ந்த திருவிழா சார்ந்த கூட்டங்கள் கொடுவதற்கு இனிமேல் அனுமதி கிடையாது சிறு வியாபாரிகள் சிறிய லெவல் அங்கங்கே ஒரு கடை போட்டு டெம்பரரியாக கடை பண்ணி வியாபாரம்ன்றது கிடையாது இந்த நான்கு தடைகளும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அடுத்து கட்டுப்பாடுகள் எதற்கெல்லாம் கட்டுப்பாடுகள் அப்படின்னு நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் தொழிற்சாலைகள் தனியார் தொழிற்சாலைகள்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னு ஒரு ஒரு வலியுறுத்தல் அவங்க சொல்கிறாங்க கட்டுப்பாடை கொண்டு வரணுன்றாங்க முதல்ல என்னென்னா உள்ள வரவங்க எல்லாருக்குமே நீங்கள் வெப்பத்தை பரிசோதனை செய்யணும் தெர்மல் ஸ்கேனிங் செய்யணும் ஆல்ரெடி அதை தான் எல்லாருமே பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அது ஒரு நியூ நார்மலாக மாறிப்போச்சு அடுத்து எல்லா தொழிலாளிகளும் ஹேண்ட் சானிடைசர் போட்டுக்கணும் சானிடைசர் போட்டு போட்டு கை ரேகையில் கையே காணாம போகிற அளவுக்கு எல்லோரும் ஹேண்ட் சானிடைசர் போட்டு தான் இருக்கிறாங்க மாஸ்க்கு போடணும் வீட்டில் போடுறாங்களே இல்லையோ கண்டிப்பாக ஆஃபீஸில் வந்து மாஸ்க்கு போடுறாங்க என்ன அது மூக்க பொத்துனாப்பில் போடாமல் தாளையோடு போட்டு தாடி மாதிரி சில பேர் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அது தவறான விஷயம் இந்த முதல் கட்டுப்பாட்டினுடைய நான்காவது அம்சம் என்னன்னா இந்த தொழிற்சாலைகள் முன்னெடுப்பினால ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து நூறு பேர் வேலை பார்க்குறாங்கன்னா நூறு பேருக்கும் மாஸ் வேக்சினேஷன் ப்ரோக்ராமை அந்த கம்பெனியே தொழிற்சாலையே முன்னெடுக்கிறாங்க இது ஒரு உண்மையிலே நல்ல விஷயங்க இதை பண்ணினால்தான் இதை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் தொழிற்சாலை ரன் பண்ணுற அனுமதி அவனு சொல்லியிருக்கிறாங்க இது மிக முக்கியமான கட்டுப்பாடு ஸோ ஆல்ரெடி அந்த தெர்மல் செக்கிங்கு ஹேண்ட் சானிடைசர் மாஸ்கெலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாலும் கூட மாஸ் வேக்சினேஷன் ப்ரோக்ராமை கொண்டு வருகிற பொழுது இந்த தொழிற்சாலைகளுக்கு கட்டுப்பாடுகளோடு இயங்குவதற்கு அனுமதி இருக்குது ரைட்டு ரெண்டாவது கட்டுப்பாடு எது கொண்டு வராங்கன்னா பொது போக்குவரத்துங்க பேருந்துகளில் பயணியம் செய்கிறவர்கள் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க பைக்கு காருங்கிறது ஒரு ப்ரிவிலேஜ் தான் அதை விட பேருந்தில் போகிறவங்க வந்து ரொம்ப சாதாரண சாமானிய மக்கள் நிறைந்திருக்கக்கூடிய நாடு நம்ம நாடு அப்படிப்பட்ட பேருந்துல நின்றுக்கிட்டு போகக்கூடாதுன்றாங்க உட்காந்து போனால் கொரோனா வராதா அப்படின்னு எனக்கு தெரில முப்பத்தெட்டு சீட்டு அப்படின்னா முப்பத்தெட்டு பயணி தான் போக முடியும் எக்ஸ்ட்ரா நிறைய பேர் ஏற்றி போகும்போது அது மூலமாக ஸ்ப்ரிட் வந்துடும் அதை கட்டுப்படுத்த தான் இந்த கட்டுப்பாடை கொண்டு வந்தாங்க நான் புரிஞ்சுக்கிறேன் மற்றபடி பேருந்துகளில் பக்கத்து மாநிலங்களோ மாவட்டமிட்டு மாவட்டமோ போகக்கூடிய பேருந்துகளில் ஸ்டாண்டிங் நாட்டு அலோடு சிட்டிங் தான் அலோடு அப்படிங்கிறது மிக முக்கியமான கட்டுப்பாடாக சொல்கிறாங்க அடுத்த கட்டுப்பாடு என்னென்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆக்குபென்சி எங்கெல்லாம் மல்டிப்ளெக்ஸில் பெரும் கடைகளில் சினிமா தேட்டரில் ஷாப்பிங் மாலில் பொழுதுபோக்கு பூங்காக்களில் ஐம்பது சதவீதம் தான் அனுமதி அப்படின்றாங்க சோகமான உண்மை என்னென்னா ஆல்ரெடி தேட்டரில் ஐம்பது பர்சன்டேஜ் கூட சீட்டு ஃபில் ஆகிறது இல்லை பெரிய பெரிய படங்கள் வந்தால் கூட பெரிய லெவலில் சீட்டு ஆகிறது இல்லை ஷாப்பிங் மால்லெல்லாம் அங்கெல்லாம் வராங்க விண்டோ ஷாப்பிங் மாதிரி நிறைய பேர் சுற்றுறாங்க அங்கெல்லாம் ஐம்பது பர்சன்டேஜ் சீட் அனுமதிங்கிறது இனிமே தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் ஓகே ஆனால் தேட்டர்ஸ்லேருந்து எனக்கு தெரிஞ்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் சீட்லாம் இங்கேயுமே ஃபில் ஆகலை சரி அது ஒரு டைம் லைனும் சொல்கிறாங்க பதினோரு மணிக்குள்ளே எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடணும் அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆக்குபன்சி அண்ட் லெவன் ஓ கிளாக் வரைக்கும் நீங்கள் வந்து அதை போய் பார்க்கலாம் திறந்து வைக்கலாம் பெரும் கடைகளை வணிக நிறுவனங்களை பொழுதுபோக்கு போங்க அடுத்த முக்கியமான கட்டுப்பாடு மூன்று இடங்களை சுட்டி காட்டி ஒரு கட்டுப்பாடாக சொல்கிறாங்க முதல் இடம் ஒரு இடத்துல ஒரு தெத்தாயிருச்சிங்க அந்த ஒரு ஒரு இள வீடுன்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு மைய வீடு ரெண்டாவது ஒரு இடத்துல வந்து ஒரு திருமணம் நிச்சயப்பட்டப்பட்ட ஒரு திருமணம் சொந்தக்காரங்கலாம் கூடி நடக்குது மூணாவது ஷோ வேறு ஏதோ ஒரு ஒரு ப்ரைவேட்டாக நடக்கப்பெறக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் இந்த மூணு இடத்த சுட்டி கட்டி அதற்கான பாப்புலேஷனை அவங்க வந்து கட்டுப்பாடு சொல்கிறாங்க முதல் விஷயம் என்னென்னா ஒரு டெத்து விழுந்துருச்சுன்னா அந்த இடத்துல ஐம்பது பேர் மட்டும்தான் அலவுடு அப்படின்றாங்க ரெண்டாவது ஒரு திருமணம் பண்ணுற நிகழ்வில் நூறு பேர் மட்டும்தான் அளவுடுன்றாங்க மூன்றாவதாக ஒரு இன்டோரில் ஒரு கிரிக்கெட்டோ அல்லது ஒரு ஸ்போர்ட்ஸ் இவெண்ட் நடந்தால் இரநூறு பேர் தான் அளவுடுன்றாங்க இந்த முதல்ல தெத்து வீடுன்றதுல அங்கே தாங்க நிறைய பேர் வருவாங்க ஒருத்தன் வந்து இறந்து போயிட்ட பிறகு தெரிஞ்சவன் தெரியாதவன் அறிஞ்சவன் அறியாதவன் அத்தனை பேர் வருவாங்க ஆனால் ஐம்பது பேருங்கிறது அது என்ன கணக்குன்னு தெரியல அது வந்து இறந்து போன அவரு டெத்தானு அந்த பாடின்னு ஜேத்தானோ எனக்கு தெரியல ரெண்டாவது திருமணத்துக்கு நூறு பேர்லாம் ரொம்ப மினிமம் ஃபாரின் போன்ற கண்ட்ரியில் ரெண்டு மணி நேரம் ஃபங்க்ஷன்னு பஃபே சாப்பாடுனா அது ஓகே நம்ம ஊரில் அது எப்படின்னு தெரியல வெறும் நூறு பேர் தான் அலவுடு ஆனால் கிரிக்கெட் போன்ற இன்டோர் ஸ்போர்ட்ஸில் நடைபெறக்கூடிய அதை போன்ற ஃபங்க்ஷனு இரநூறு பேர் அலவுடுன்றாங்க இது எந்தளவுக்கு பொதுமக்கள் வரவேற்பு தெரிவிப்பாங்கன்னு தெரியல இவ்வளோ கட்டுப்பாடு சொன்னாங்க இவ்வளோ தடைகள்லாம் நம்ம வந்து நம்பர் பண்ணிடலாம்னு சொன்னோம்ல இது எதுவுமே டாஸ்மாக்கு சொல்லவே இல்லையே ஒன்று நம்ம மக்கள் ஓட்டு போட வெளில வரவே மாட்டேன்றாங்க இன்னொன்று கவர்மெண்ட்டு உலகமே அழிஞ்சாலும் சரி டாஸ் பாக் நாங்கள் திறந்து வைப்போம் ஏன்னா அதுதான் எங்களுக்கு ரெவென்யூ மாடலாக இருக்குது அதுலேருந்து தான் காசு வருதுங்கிறதுக்காக அதுக்கு எந்த கட்டுப்பாடுமே சொல்லவே மாட்டேன்றாங்க ஷாப்பிங் மாலில் ஆரம்பித்து பொது போக்குவரத்து வரைக்கும் அத்தனை தளர்வுகள் அற்ற வழிமுறைகள் கொடுக்கப்பட்ட ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆக்குப்பன்ஸில் இருந்து இப்போ மற்ற மாநிலங்கள்லாம் நைட்டு கர்ஃப்யூலாம் வந்துருச்சு மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா பஞ்சாப் குஜராத்துன்னு திரும்பிய திக்கெட்டும் வேகமாக பரவி வருகிற கொரோனாவுடைய ரெண்டாவது அலைக்கு இந்தியா முழுக்க இந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் லாக்டவுன் கிட்டத்தட்ட வேறு வேறு வடிவங்கள் ஆல்மோஸ்ட் இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு நீங்களும் இதை தெரிஞ்சு நடந்துக்கங்க ஓட்டு போடுங்க போடுங்கன்னு அத்தனை முறை சொன்னோம் ஓட்டை தான் போடல இப்போ இந்த வீடியோ மூலமாக மாஸ்க்கை போடுங்க மாஸ்க்கை போடுங்க மாஸ்க்கை போடுங்கன்னு திரும்ப திரும்ப சொல்கிறோம் நீங்கள் தயவு செய்து வீதியில் போய்ட்டு ஒரு ரெண்டு தெரு தள்ளி போய் ஒரு பழங்கிடம் வாங்க போகிறதா இருந்தாலும் தயவு செய்து மாஸ்க்கை போடுங்க உங்களுக்கு மட்டும் கிடையாது உங்கள் மூலமாக மற்றவர்களுக்கு நீங்கள் ஒரு சூப்பர் ஸ்ப்ரெடராக மாறிடக்கூடாது உங்கள் மூலமாக ஒரு குழந்தை ஒரு வயசான பெரியவரும் பாதிக்கப்பட்டுக்கூடாது என்பதால் இந்த வீடியோவை எல்லோருடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் அன்பு ஆதரவு ஆலோசனைகளுக்கு கமெண்ட் செக்ஷன் காத்திருக்கிறது இதே போன்ற காணொளிகளுக்கு ராஜ்முகன் ரிப்போர்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நல்லதே நடக்கட்டும் நம்பிக்கையோடு இருப்போம் நல்லதே சொல்லட்டும் நன்றி வணக்கம்